அதுக்காக இப்போ நான் சென்னை போகிறேன். பார்க்கலாம், பார்க்க வேண்டியது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு குத்து குத்து எங்க மக்களே. இப்போ நான் ட்ரெயினில் 200 டிக்கெட் எடுத்து ஆடம்பரமாக செகண்ட் கிளாஸில் போயிட்டுருக்கேன். வழக்கமாக நம்ம வந்து உட்காந்துட்டு ஒரு சீட்டு தானே புக் பண்ணுவோம், அதனால் நிறையவே படுத்துருவேன். ஜம்முன்னு தூங்கிட்டு காலைல ஏஞ்சி போயிடலாம். தூங்கி எழுந்திரிச்சு கீழே பார்த்தா ட்ரெயினே காலியாக இருந்துச்சு. அப்புறம் கீழே உட்காந்து விடியறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். கரெக்டாக காலையில் 6:55 எக்மூர் ரீச் ஆகிட்டேன். அங்கேருந்து பொறுமையாக பேகை மாட்டிக்கிட்டு மக்களோட மக்களை சேர்ந்து ஸ்டேஷன் விட்டு வெளியே போனேன். இப்போ நான் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி லாக்டவுன் வேறு, ஊரே காலியாக இருந்துச்சு. மெட்ரோவும் இல்லை. ஆட்டோ கணக்கிக்கிட்டு கேட்டால் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த ரேட்டு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற டூப்ளிகேட் கொடுக்கு. ஸோ அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு போகிறான்னு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்க போது ஒரு ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்டேன். பக்கத்தில் வந்த உடனே தான் தெரியுது அவர் ஒரு போலீஸ். லாக்டவுனில் என்னடா வெளியே சுற்றிட்டுருக்கேன்னு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் புழக்க போகிறான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கலை. எங்கேப்பா போகிற, ட்ரிபிள் கேன் போறியா, சரி வா போகலான்னு அங்கேருந்து என்னை ஏரிய பக்கத்தில் இறக்கி விட்டு போயிட்டேன். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று காலையில் ஒரு 7 நான் சென்னை ரீச் ஆகிட்டேன். 7 சென்னை ரீச் ஆன உடனே நேற்று ஃபுல்லாக லாக்டவுன் வேறல்ல, அதனால் நேற்று ஃபுல்லாக லாக்டவுன்லேயே வெட்டியாக போயிடுச்சு. ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால் ஹோட்டல்ஸில் ஃபுட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே வந்து என்ன பிளான்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் ரைடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ தான் போய் வண்டி கூட ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு வந்தேன். ஆயில் மாற்றுறது, அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாத்தையும் மாற்றிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டி தான். இப்போதைக்கு தான் பிளான். இதான் நம்ம பைக்கு. இப்போது பைக்கில் திங்ஸ் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிபிள்கேன்லேருந்து ரைடு ஸ்டார்ட் ஆகுது. சிட்டிக்குள்ளே டிராஃபிக்னால வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஹைவே ரோட்டில் நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு செட் பண்ணியாச்சு. அந்த லேப்டாப் பேக்கை நார்மலாக பின்னாடி மாட்டாமல் முன்னாடி மாட்டிக்கிட்டேன். முன்னாடி மாட்டிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஜிப் இருக்குது, அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃபோனை ட்ரைபாடை செட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பை லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ட்ரைபாடில் செட் பண்ண என்னோடய ஃபோனை எடுத்து உள்ளே சுருகி அப்படி உள்ளே வச்சிட்டேன். இப்போ ரைடர்ஸ்லாம் ஆக்ஷன் கேமரா செட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம ஃபோனும் செம்மையாக செட் பண்ணியாச்சு. பக்கவாக ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. இப்போ சும்மா மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம்னு. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து மதியம் 2 கிளம்பியிருக்கோம். அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா இங்கே இருக்குது நம்மளோட டெஸ்டினேஷன். டோட்டலாக 530 530 நிற்காமல் போயிட்டுருந்தோன்னா 10 ட்ரைவ். நிற்காமலாம் போயிட்டுருந்தா பெண்டு நிமிந்துடும். வண்டிக்கும் ரெஸ்ட் விடணும், நம்மளுக்கும் ரெஸ்ட் வேணும். ஸ்கூட்ருங்கிறதுனால கண்டிப்பாக முதுகு ஒழிக்கும். ஸோ எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, சேஃபாக போகணும், அதுதான் முக்கியம். இப்போது 100 ட்ரைவ் பண்ணியாச்சு. வண்டி இப்போது ரெஸ்ட் விடலாம். டைம் இப்போ 4:30 ஆகுது. நம்மளும் ஒரு சாயை குடிக்கிறதுக்கு கரெக்டான டைம் தான். உள்ளே போகலாம், கமான். இந்த மாதிரி அப்பப்போ டீ குடிக்கிற கேப்பில் தான் நம்ம வண்டிக்கு ரெஸ்ட்டு. ரொம்ப நேரம் இல்லை, 30 கம்பல்சரி நான் ரெஸ்ட் விட்டுருவேன். உள்ளே பார்த்தா சாம்பார் பொடி ஊதுபத்தி எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு ஒரு டீயை சொல்லிவிட்டு 1/2 அங்கேயே தங்கிட்டேன். இப்போ டீ குடித்தாச்சு, கிளம்பிடலாம், கமான். கண்ணாடி கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த கண்ணாடி தான் ஃபுல்லாக சீல் ஆகும். என்னோடது ஹாஃப் கவரிங் ஹெல்மெட்டுங்கிறதுனால இப்படி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் குறைஞ்சிடும். 5 மேலே ஆகிடுச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாகவே இருட்டிடும். சாயங்காலம் டைமில் மைல்டாக ஒரு வெயில் அடிக்கும் கோல்டு கலரில், அது செமையாக இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு மஞ்சள் வெயில் மாலை இல்லைன்னு பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டுருக்கேன். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெட்ரோல் கரெக்டாக ஃபில் பண்ணணும். பெட்ரோல் ஃபில் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வண்டியில் சீட் ஓப்பன் பண்ணால் தான் பெட்ரோல் போட முடியும். ஸோ ஒரு தடவையும் பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது இந்த லக்கேஜை பிரித்து சீட்டை ஓப்பன் பண்ணி பெட்ரோலை போட்டு மறுபடியும் டைட்டாக கட்டி ரிப்பீட்டு, இதே தான் நம்ம ஒரு தடவையும் பெட்ரோல் போடும்போது பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பெட்ரோல் போட்டாச்சு, இந்த லக்கேஜை எடுத்து கட்டணும். இந்த லக்கேஜை இழுத்து கட்டி பக்காவாக செட் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ கிளம்பணும். கட்டிட்டு கிளம்புற வேண்டிதான். நம்ம வண்டி டேங்க்கு
மொத்தமாகவே 5 லிட்டர் தான். இருந்தாலும் டேங்க் ஃபில் பண்ணாமல் ஃபுல்லாகிறதுக்கு கம்மியாக 300 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 1 லிட்டருக்கு 102 ரூபாயோ 103 ரூபாயோ சம்திங் ப்ரைஸு. அப்போது நம்ம 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம், 3 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியான பெட்ரோல் போட்டிருக்கோம். 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் ஓடும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பைபாஸ் போகிறதுனாலே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது மைலேஜ் அப்படின்னு. 120 கிலோமீட்டர் ஓடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டைம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டாக்கிட்டே இருக்குது. நம்ம ராமநாதபுரம் போகிறதுக்கு முன்னாடி திருச்சி தாண்டி தான் போகணும். திருச்சியில் என்னோடய ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சென்னையில் நம்ம கிளம்புன லொக்கேஷன்லேருந்து 329 கிலோமீட்டர்ஸ். கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் போட்டிருந்துச்சு, ஆனால் நான் ரெஸ்ட்டு விட்டு மெதுவாக வந்ததுனால 1.5 ஹவர் எக்ஸ்ட்ராவாக ஆகிடும் கண்டிப்பாக. வண்டி ஓட்டிகிட்ருக்கும்போது சப்போஸ் வழி தெரியலைன்னாலும் டவுட்டாக இருந்தாலும் மேப்பில் முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. தப்பான ரூட்டில் போய் செக் பண்ணுறதை விட முன்னாடியே செக் பண்ணிக்கிட்டால் பெட்டர். திருச்சியில் இப்போ எந்த ஏரியாவுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட் பக்கத்தில் சுப்பிரமணியம் போகிற ஏரியா. நான் காலேஜ் படித்தது திருச்சியில் தான், இந்த ஏரியாவில் தான் நான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். திருச்சி வந்து சேர்ந்துட்டோம் மக்களே, வெற்றி. இப்போது டைம் 8:30 ஆகிடுச்சு, 2 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு வர வேண்டியது. பரவாயில்ல, சாப்பிட்ற டைமுக்கு கரெக்டாக வந்துடும். பழைய ஏரியாலாம் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த கடைக்கு போனேன். பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நினச்சிட்டே வந்தேன், இந்த கடையில் முட்டை மாசு சாப்பிட்டே ஆகணும். இதே மாதிரி வந்து தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு ஒரு சிக்கன் ரைஸ், முட்டை மாசு, சப்பாத்திலாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டேன். செம்ம டயர்டு, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். குட் மார்னிங், இதான் நம்ம ஸ்டே பண்ண இடம். அடித்து போட்ட மாதிரி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜை பார்த்துட்டு போயிடலாம். வாவ் பா, காலேஜ் லைஃப்லாம் ஞாபகம் வருது. தோஸ் ஹாப்பி டேஸ். நம்ம ஜமால் காலேஜில் படித்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம காலேஜ் லைஃப்பை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஓகே, லெட்ஸ் கோ. காலேஜுக்கு எதிரில் ஒரு போலீஸ் கேண்டீன் இருக்குது, அங்கேருந்து ஒரு போலீஸ்கிட்ட ஃபோனை கொடுத்து காலேஜ் முன்னடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரைட்டு, நம்ம வண்டியை தட்டிடலாம். நாங்கள் தான் காலேஜ் லைஃப்பை ஒரு ட்ராப்பை கூட வேஸ்ட் பண்ணாமல் என்ஜாய் பண்ண கடைசி பேட்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள பசங்க தான் பாவம், ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் காலம் போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு. சரி ஓகே, நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு மேப்பில் செக் பண்ணிடலாம். 196 கிலோமீட்டர், 330 ஹவர்ஸ் ட்ரைவ். காலையில் சாப்பிடாமே கிளம்பிட்டேன், இப்போ திருச்சி ஹைவேல பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டு போயிடலாம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டுருக்கேன். எல்லோரும் வினோதமாக பார்க்கணும், ஏன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன்ல, அதனால தான் வேறு ஒன்று. போனோன்னு ஒரு மசாலோட ஒரு பெரிய தோசை நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன்.
சென்னையிலேருந்து திருச்சிக்கு சூப்பரான ரோடு, அப்படியே அழகாக போயிட்டே இருக்கலாம். வண்டி ஓட்டுறதுக்கு செமையாக இருக்கும். ஆனால் திருச்சியிலேருந்து ராம்நாடு போகிற ரோடு சில இடத்துல கரடு முரடாக இருக்குது. ஃபஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அதுவும் சூப்பர் தான். இதுவரைக்கும் என் வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். 300 மூணு தடவை போட்டேன். அப்புறம் நான் வழக்கமாக இந்திய நகையில் இல்லைன்னா பாரத் பெட்ரோல்னு தான் போடுவேன். அது கண்ணில் கிடைக்காதனால இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு எஸ்ஆரில் போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் ராமேஸ்வரம் போகிற நிறைய ரைடர்ஸை நான் பார்த்துருக்கேன். பெரிய பேகை பின்னாடி வச்சு கட்டிக்கிட்டு பழைய மாடல் டியோ ஆக்டிவாவில் வர்றதை நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் கேரளா வண்டி தான் எல்லாமே. அப்போல்லாம் நான் நினப்பேன், கேரளாவிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வர்றாங்க, நானும் ஒரு நாள் வண்டி எடுத்துகிட்டு சென்னை போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டேன். இப்போ ரிட்டன் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நம்மளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுற மாதிரி அதுக்கும் ரெஸ்ட்டு விட்டு ட்ராவல் பண்ணாலே போதும், வண்டி எங்கே வேணாலும் போகும். இப்போது ராமநாதபுரம் பீச் ஆகிட்டோம். இந்த ஊருக்கு பேர் பெருங்குளம். இது ஒரு செக் பாயிண்ட்டு. ராம்நாட்டிலேருந்து எங்கள் ஊருக்கு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஊர் பேர் உச்சப்புளி. இது ஒரு செக் பாயிண்ட்டு. அடுத்து நம்ம ஊர் தான். உச்சப்புளியிலேருந்து எங்கள் ஊருக்கு 2 கிலோமீட்டர். இப்போ ஊருக்குள்ளே நுழைய போகிறோம். வெல்கம் டு இருமேனி. இதுதான் எங்கள் ஊர். ராமேஸ்வரம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும், அதுதான் எங்கள் ஊர். இது வரைக்கும் ரோடு பக்காவாக இருக்கும், இதுக்கு மேலே ரோடு மட்டமாக இருக்கும். இந்த ரோடில் தான் நாங்கள் வழக்கமாக குதிச்சு குதிச்சு போவோம். திருச்சியிலேருந்து 3:30 hours ட்ராவல் போட்டிருந்துச்சு, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா 1 hour ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊருக்கு 2 மணிக்கு ரீச் ஆகியிருக்கோம். அப்படியோ சேஃபாக வந்து நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நீங்களும் பைக் டிரைவ் பண்ணும்போது, எங்கேயாவது லாங்காக ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.